நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் மீண்டும் தின ராசிபலனை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி செப்டம்பர் 29, 9, 2022 வியாழக்கிழமை. இன்றைய தினம் சதுர்த்தி திதி, இரவு 12 மணி 9 நிமிடம் வரை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி திதி. விசாகம் நட்சத்திரம் நாளை விடியற்காலை 5 மணி 13 நிமிடம் வரை விசாகம், அதன் பிறகு அனுஷம். விஷ்கம்பம் யுகம் மனுஷிய கடனம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. விசாகம் அனுஷம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், அவருடைய நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை ஆராதனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினம் ராகு காலம் பகல் 1 மணி 30 நிமிடத்திற்கு பிறகு 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிக்கு பிறகு 7:30 வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மீனராசி. மீனராசியில் பிறந்த சந்திராஷ்ட தோஷம் இருக்குது, அது முக்கியம். மீனராசியில் பிறந்து உத்திரட்டாதி ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு சிறு அளவில் தோஷம் இருக்கிறது. எந்த முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் சிறிது யோசித்து எடுப்பது மிகவும் சிறப்பானது. இன்றையதான் வதைத்தார் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தார் அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றையதம் சுபகோரை நல்லான்கள் காலை 9 மணி 10 நிமிடத்திற்கு பிறகு 10 மணி 40 நிமிடம் வரை, பகல் 1 மணி 10 நிமிடத்திற்கு பிறகு 1 மணி 35 நிமிடம் வரை, மாலை 4 மணி 40 நிமிடத்திற்கு பிறகு 7:10 வரை, 8:10 பிறகு 9:10 வரை. இந்த சுபகோரை நல்லான்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியை முன்னாட்டத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் வீட்டிற்கு நவராத்திரியை முன்னிட்டு ஒரு சுமங்கலி பெண்ணையும் 5 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையும் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு தட்சிணை மேலும் தாம்பூலம் பிரசாதங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும். அதன் மூலமாக அம்பாள் பிரீதி அடைந்து நமக்கு நன்மைகளை செய்வார்கள். இன்றைய தினம் ராசி பலன்கள். மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் தொழில்துறையில் வளர்ச்சி மிக அதிகமாக இருந்தாலும் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் வாங்குவதை இன்றைய தினம் தவிர்ப்படுத்தும் நல்லது. இன்றைய தினம் கடன் வாங்கினால் விரைவில் கடன் அடைவதற்கு முடியாது, சாத்தியக்கூறுகள் கிடையாது. 2ஆம் இடம் செவ்வாய் இருப்பது, பூமி லாபம் இருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு இன்றைய தினம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தின் மாத்திரம் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். லாபசனத்தில் குருபான் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும், அதற்கான முகாந்திரங்கள் இன்றைய தினம் தெரியும். இன்றைய தினத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள், தெய்வ பலம் முழுமையாக இருக்கிறது. தொழில்துறை இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், இடமாற்றங்கள் செய்தாலும் வெற்றி நல்லபடியாக உங்கள் பக்கமே இருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை, கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், அதில் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தந்தை உங்களுக்கு பலவித்திலும் உதவிகள் செய்வார்கள், முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். லாபசந்தில் செவ்வாய் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஓரளவு வெற்றியை பெற முடியும். ஆனால் பெரிய முன்னேற்றங்கிறதில் சிறு காலதாமதமாகும், பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சிக்கல் ஏற்படும். தாய் தந்தர் மூலமாக ஆதரவுகள் பெருகும், தாய் தந்தருடைய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பணம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தந்தையுடன் சமாதானமாக செல்வது மிகவும் சிறப்பானது. மற்றவர்களுடன் பேசும்போது வாய் குளறி ஏதாவது தவறாக பேசிவிடுவீர்கள், அதனால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை, தேவையற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை, மனைவிக்கும் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும்,
சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இளைய மூத்த சோழர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது. புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் ஏற்பட்டு சந்தோஷத்தை அடைவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. பூர்வபுண்ணிய சொத்துக்கள் பற்றி இன்றைய தினம் பேசாமல் இருப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது இருப்பது. பெண்களால் லாபம் இருக்கிறது, தனலாபம் இருக்கிறது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே உங்கள் ராசினை தன் ஆட்சிப்படத்துடன் இருப்பது. பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய சகோதரனுக்கும் மூத்த சோதனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் இந்த பெரிய குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவார்கள். தந்தையின் ஆதரவும் தாயின் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்த சந்திராஷ்டத்துகம் விலகியிருப்பது நல்ல சகுனத்தை காண்பிக்கிறது. இன்றைய தினம் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் அடைய முடியும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை ஆட்சிப்படத்துடன் இருந்தாலும் சனியுடைய பார்வை திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் வக்கர சனியுடைய பார்வை அதிகமான திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. இரண்டாம் இடத்தில் ராகு பவான் இருப்பது. வீட்டில் இருக்கிற பெரியவர்களால் தனலாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாந்து ரேவதி நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் பெரிய அளவில் தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கு குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. நாளை முதல் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் இந்த ராசி மலங்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.